தி மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பை மீ காஃபி பேட்ரியான் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டொனேஷன்ஸை மேக் பண்ணி எங்களை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து எங்கள் எபிசோட்ஸை கேட்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இல்லை, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை மேக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி. வணக்கம், நான் ரிச் சான்சஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது இந்த மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் காக்கசு, ராக்கி மற்றும் நண்பர்கள். நான் ரிக் சான்சஸ். நீ கேட்டுட்டு இருக்கிறது இந்த மாடர்ன் கொச்சிக்கு பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் இலுமினாட்டின் 12வது குடும்பம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, நம்ம டேட்டா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டேட்டா. வணக்கம் ரிக் சான்சஸ். வணக்கம். சரி, என்ன பண்ண போற சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம வந்து சாய் தேரி மாயா, ஷீரடி சாய்பாபான்னு ஒரு கன்னடத்தோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது தமிழ்ல டப் பண்ணாங்க மாயா அப்படின்னு. அந்த படத்தை பத்தி தான், வியாழக்கிழமை நாயகன் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏற்கனவே ஒருத்தர் விநாயகன் சொல்லிதான் போன வாரம் நம்மகிட்ட திருப்பி வாங்கிட்டு இருந்தான். இப்ப இவனா அந்த சீரியல் சொல்ற மாதிரி, இந்த ப்ரீவியஸ்லி ஆன் திஸ் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி, ப்ரீவியஸ்லி ஆன் ப்ரீவியஸ் டிவி நம்ம ரெண்டு பேர்த்த போட்டு அடிச்சிருக்கோம். அது நல்லா ரெண்டு எபிசோட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம விநாயகர் எபிசோடு வந்துட்டு ரொம்ப இருக்கும் படத்துக்குள்ள போவோம். இப்ப இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு ஒரு 1000ல இருந்து 2000 டில்டோ வந்து அடிக்க வச்சிருக்காங்க. ஆமா, வரிசையா அடிக்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே அவங்களை ஹெல்ப் பண்ணிட்டீங்க, புண்படுத்திட்டீங்க. வேற என்ன லிங்கமா அது? வேற வேற சைஸ்ல இருந்தோடனே ஏத்த மாதிரி சைஸ் சைஸா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்படியா? அதான் லிங்கம் அது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆக்சுவலா அது நான் புரியல, சயின்டிபிக்கா வந்து பார்த்தோம்னா அது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க எல்லாத்துக்கும் பவர் பண்ற மாதிரி அப்படியே பெரிய ஒரு லிங்கம், அப்புறமா மொத்தமா சேர்த்து இருக்கலையா ஒரு லிங்கம், அப்புறம் குட்டி குட்டி லிங்கமா ஒரு 1000 லிங்கங்கள் அடிக்க வச்சிருக்காங்க. அப்படியே எஸ் பி பாலசுப்ரமணியம் வெளியே நடந்து வராரு. வந்துட்டு கையில அவரை பார்த்தா சைபாபா வச்சிருக்காரு. ரெண்டுக்கு என்னடா லிங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு, லிங்க் இருக்கு. அது வந்து அடுத்து வந்து விக்கிபீடியா பேசும், அவரை பத்தின விக்கிபீடியா பேசும். அதுக்கு முன்னாடி படத்துக்குள்ள எடுத்து வருவாங்க. யாருமே இல்லாத இந்த இந்த இடத்துல ஒன்னி மூட்டையே அப்படி குடிசை போட்டு தங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, எனக்கு எல்லாமே சாய்பாபா தான், இந்த கோயில் தான், அதனால நான் இங்கேயே தங்கிட்டேன், இங்கே டேரா போட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ் பி பாலசுப்ரமணியம் கையில ஒரு சாய்பாபா சிலையை வச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு. போட்டுட்டு பின்னாடி எலுமிச்சை ஊறுகா முன்னாடி வந்து மாங்காய் ஊறுகா போட்டுட்டு வித்துட்டு வருவானுங்க. தண்ணி குடம் தூக்கிட்டு போறதுக்கும் அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாய்பாபா ரெண்டு சிலையை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. போற வழியில சாய்பாபா சிலை வந்து அப்படியே இறங்கி அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி நேரா போய் ஒரு பங்களா வாசல்ல நிக்குது. அது எப்படி இப்ப சாய்பாபா கீழே வந்து அப்படியே ரிமோட் கார் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க, வேற லெவல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து தேனடால் பிலிம்ஸ் எடுத்ததுனால எல்லாத்தையும் ஒரு இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஒரு கிராபிக்ஸோட சேர்த்து பண்ணுன்றதால அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. அப்படியே சாய்பாபா பண்ணிருக்கானுங்க, அப்படி ஒரு புள்ளி இல்லானா எல்லாம் வந்துட்டு 5 ரூபாய் கிராபிக்ஸ் குடிச்சிருக்கானுங்க. ஆமா, அந்த சாய்பாபா காலு கீழே ஒரு ரிமோட் கார் செட் பண்ணி அந்த ரிமோட் கார் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு பங்களா கிட்ட நிக்குது. அப்ப எஸ் பி பாலசுப்ரமணியம் சிரிச்சுட்டே வராரு, ஏன் புரிஞ்சிருச்சு எப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நீங்க உள்ள பொண்ணு ஆசைப்படுறீங்க அப்படிம்பாரு. நமக்கு அதை பார்க்கும் போது வெறுப்பா வரும்,
ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற ஒரு சிலை கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு அந்த சிலை திருப்பி ஒருத்தர் பேசுற மாதிரியே அதெல்லாம் காட்டுவாங்க. திருப்பி அவர் எடுத்துட்டு போவாரு இந்த வீட்டுக்குள்ள போனதுக்காக அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த சிலையை விக்க பாப்பாரு சிலையை உள்ள கொண்டு போகவே முடியாது. இப்ப டக்குனு வில்லன் என்ட்ரி காட்டுறாங்க அமித்ஷா காட்டுறாங்க அமித்ஷா வருவாரு வேற வருஷம் அமித்ஷா நம்ம இதுல ஜெண்டாவா வருவார்ல அந்த அமித்ஷா வராரு அம்மன் படத்துல ஜெண்டா வர்றவரு இந்த படத்துல வந்து வில்லனா வராரு. இப்ப அவர் வந்து ஒரு ஓலச்சொடி எடுத்து பாக்குறாரு ஓலச்சொடி வந்து டைப் பிடிக்குது வேர்ட்ஸ் எல்லாம் ஆமா அது அது ஒரு இலைய இலைய அது ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையை எடுப்பாரு வில்ல இலை எடுப்பாரு வில்ல இலை எடுத்து அப்படியே அந்த ஓலச்சோடு டேப் அந்த ஓலச்சோடியை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாரு அதாவது ஓடுற தண்ணியில வந்து ஓலச்சோடி தூக்கி போடுவாரு அது இவர்கிட்ட வராது ரெண்டு மூணு ஓலச்சோடு தூக்கி போட்டு அந்த ஓலச்சோடு வந்து மாட்டோட அடிச்சுட்டு போயிடும் ஒரு ஓலச்சோடி போட்டு அந்த தண்ணியில மிதந்து டேரக்டா இவர்கிட்ட வரும் அதை எடுத்து ஒரு வில்ல இலையை தேய்ச்சு பார்ப்பாரு உள்ள வந்து ஒரு அந்த கையில வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கிற ஒரு பையனை எரிச்சு சாம்பலாக்கலாம் இவரோட சக்தியெல்லாம் இவருக்கு திருப்பி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுல அப்படியா அப்ப அப்ப அந்த பையனை உடனே தேடுறேன் அப்படின்னு தேட போவாரு. ஆமா அதுக்கப்புறம் அடுத்த வில்லனை காட்டுவாங்க அடுத்த வில்லன் எப்படி இப்ப அடுத்த வில்லன் யாருன்னா வந்து ரொம்ப நாளா வந்து இளமையாவே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தன் காளிங்கராயன். ஆமா சரி நீங்களே சொல்லுங்க பேர்லாம் சொல்றீங்க சொல்லிருங்க. ஆமா காளிங்கராயன் அப்படின்னு ஒருத்தரு அவர் வந்து ரொம்ப நாள் வந்து சாதாவரம் பெற்று இளமையாவே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவரோட சக்தி வந்து ஒரு ருத்ராஜ கொட்டையில அவர் கழுத்துல தந்தது ரஜினி ரெஃபரன்ஸ் ருத்ராட்ச கொட்டையில கழுத்துல தந்தது. இவர் வந்து ஒரு பூஜை பண்றதுக்காக அந்த அந்த இடத்த தாண்டி போய்கிட்டு இருக்காரு அந்த கொட்டை வந்து கலண்டு கீழே விழுந்துருது அதை வந்து ஒரு பாறை பிடிச்சி இழுத்துக்கிறது உள்ள இப்ப இவரோட இளமை ஃபுல்லா போயிருது. அந்த பாறை வந்து திருப்பி பேசுது நீ என்ன அது இவர்த்தையும் அதே சொல்லுது ஸ்வஸ்திக் சிம்பிள் கையில இருக்கிற ஒரு பையனை வந்து நீ கண்டுபிடிச்சி எரிச்சு சாம்பலாக்கி அதை வந்து பூஜை பண்ண அப்படின்னா உன் இளமை ஃபுல்லா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவரும் அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. மூணாவதா ஒரு வில்லன் இருக்காங்க அந்த படத்துல அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்றது யாருக்குமே தெரியல. இப்ப அதான் இப்ப ரெண்டு வில்லன் ஃபார்ம் ஆயிட்டாங்களா இப்ப அந்த ரெண்டாவதா அந்த இளமை வந்து திரும்பி வேணும் அப்படின்னு ஆசைப்படுற வில்லன் என்ன பண்றான்னா நெப்போலியன் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு வெளியே போயிட்டு இருக்காரு அப்ப வந்து லிப்ட் கேக்குறான் லிப்ட் கேட்டுட்டு உள்ள ஏறி உட்காந்துட்டு நெப்போலியன் வந்துட்டு இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி நான் உடம்புக்குள்ள வந்து நான் பாடி ஷிஃப்ட் ஆக போறேன் அப்படின்னு மிரட்டி மேஜிக் எல்லாம் பண்ணி பாடி வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு நெப்போலியன் பாடிக்குள்ள போயிடுறாரு உடம்புக்குள்ள இந்த வெள்ளம் போயிட்டாரு ஆவியை வந்து ஒரு பாட்டிக்குள்ள அடைச்சிடுறாரு இவரு இவரு இவரோட ஆவியை கொண்டு போய் நெப்போலியனோட பாடியில் வச்சாரு. இந்த நெப்போலியன் யார் பாத்தீங்கன்னா அந்த மங்களால இருக்கிற அந்த ஃபேமிலியில ஃபாதரா இருக்காரு. அந்த 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 பங்களால இருக்கிற பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பு கையில இருக்கு நக்மா வந்து அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க அந்த படத்துல. ஆமா அதான் அந்த ஃபேமிலி அந்த பையன் நடிச்சிருக்கவங்க உண்மையா ஒரு பொண்ணு. ஆமா சீனா அக்கௌர் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா இப்ப ஆனா இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு நெப்போலியன் பாடிக்குள்ள வந்து இவரு நுழைஞ்சிட்டாரு இல்லையா. ஆமா இப்ப இவர் வந்துட்டு நெப்போலியன் பாடிக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள போறாரு. அமித்ஷா வந்து எப்படி வராருன்னா அது எப்படினே காட்ட மாட்டேங்கிறாங்க. அமித்ஷா பார்த்தா திடீர்னு நக்மாக்கு மாமா அப்படின்னு இவருக்கு மாமா சீமான் மாதிரி உறவு கொண்டாடுறாங்க இவருக்கு சித்தப்பா இவருக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி இவரு சித்தப்பா அப்படின்ட்டாங்க ஒரே ஒரே சீன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு சீன் கூட வைக்கல இவர் எப்படி வீட்டுக்குள்ள நுழையறான் அப்படின்னு. ஆமா சித்தப்பா அப்படின்ற மாதிரி அவர் உள்ள வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்ப இன்னொருத்தங்க வந்து கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை ஒருத்தங்க பண்ணிருக்காங்க அவங்க பேர் என்ன நிறைய சீரியல்ல வில்லியா வருவாங்க அவங்க. ஆமா ஆமா வடிவுக்கரசி வடிவுக்கரசி தான் வந்து இந்த படத்துல வந்து மூணாவது வில்லி. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி நக்மா ஏமாத்தி அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க தங்கிடுவாங்க. ஆமா அதான் நக்மா வந்து எப்படின்னா அந்த கேரக்டரை வந்து யார் என்ன சொன்னாலும் நம்பிடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்னமா எனக்கு யாருமே இல்லமா வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போயிருது. நான் உங்க சித்தப்பா வாங்க அப்படின்றது. ஆமா நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்க சித்தப்பாவுடைய தேடி வந்திருக்கேமா அப்படின்னா வாங்க என் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது. ஆனா இந்த சாய்மாவிக்கு போற அந்த பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மட்டும் உள்ளே விட மாட்டேங்குது வாசல்லையே வச்சு சோறு போடுது என்ன அளவுன்னு தெரியல. அதுவும் இல்ல சாய்பாபா கோயில் வந்து நெப்போலியன் சாமி கும்பிடும் போது இப்படி சொல்றாரா சாய்பாலுக்கு முன்னாடி நாங்க தீர்த்தம் தான் கொடுத்தோம் அப்படின்னு. ஆனா வெளியே வந்து ஒரு சாய்பாபா பொம்மையை வாங்க மாட்டாரு. ஆமா
முன்னாடியே அந்த உடல் மாறதுக்கு உண்மையான நெப்போலியன் இப்படிதான் பண்றாரு. ஆமா ஆமா, உண்மையான நெப்போலியன் இப்படி பண்ணிட்டு போயிருந்தாரா? அடுத்து எப்படியோ இப்ப நெப்போலியன் இல்லாத சமயத்துல இப்ப உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க இந்த சிலையை வந்து. சமயத்துல நட்டிமாட்ட கொண்டு வந்து அந்த சிலையை கொடுத்து வீட்டுக்குள்ள வைக்க சொல்றாரு. எல்லாமே நல்லதா நடக்கும், வச்சிருங்கம்மா அப்படிங்கிறாரு. அந்த சிலையை தூக்கி இவங்களும் உள்ள வச்சிடறாங்க, சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடறாங்க. இப்ப வந்து ஜாலியா ரொம்பவா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கிறுக்கு மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அப்படி போயிடுறாரு. வித்தியாசமா நடந்துக்கிறாரு சொல்லி ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து ரக்மா வந்து ஒரு ஜோசியரை கூட்டு வந்து காட்டுவாங்க. காளிங்கராயனோட ஆவி அப்பதான் மேல இருக்கவங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்படியே மணி கரசிக்கும் அமித்ஷாவுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. ஐயோ இவங்க வேற ஆளு அப்படின்னு சொல்லி டக்குனு கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து தனியா ரூம் செட்டப் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த செட்டப் பாக்கணும்னா இந்த நானூறு படத்துல அவங்க வச்சிருப்பாங்க ஒரு செட்டப். வடிவகரசிக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அவங்க வந்து அந்த குட்டி சாத்தானை ஏவி விடுறதுலாம் அவங்கதான். அவங்க ஒரு தேல் ஒண்ணு ஏவி விடுறாங்க. அந்த தேல் வந்து அந்த பையனை கடிக்கும் போது அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த சாய்பாபாவோட உடம்புல இருந்து ஒரு பவர் போய் அந்த தேலை வந்து நசுக்கு. அது நடக்குது. அப்புறம் அது சும்மா நடக்காது. இப்ப எப்படின்னா இப்ப அந்த பசங்க பையனுக்கு ஏதாவது சாபத்து இருக்குன்னா சாய்பாபா கிட்ட தூங்கிட்டு இருப்பாரு. அந்த சிலையை அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும் தலை. இப்ப டக்குன்னு யாராவது கடிச்சு எழுப்பி விடும். அதை நான் இப்ப எழுப்பி விடும் அந்த சிலைய. இந்த காமெடியில போன மாதிரி ஒருத்தர் நடிச்சு தூங்குவான்ல அந்த வடிவம் அப்படி பசு கொடுவையோ பிந்திரி அப்படின்னு தட்டி எடுக்குவான்ல. அந்த மாதிரி தட்டி எரிச்சு விட வேண்டியதா இருக்கு. ஒரு ரோட்டியும் அந்த சீன் வந்து கடைசி வந்துட்டே இருக்கு படத்துல. எங்கேயுமே தானா வந்து ஒரு காரணமா தெரியல. அதெல்லாம் அடிச்சு எழுப்பி விடுறாங்க, அப்புறமா வந்து காப்பாத்துறாங்க. ஆமா, இப்ப இந்த சமயத்துல என்ன பண்றாங்க? இப்ப நெப்போலியன் சொல்றாரு, இந்த சிலை வீட்டுக்குள்ள இருந்து வந்ததுல இருந்துதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது. நீ வந்து இந்த சிலையை தூக்கிட்டு நீ ஊருக்கு போயிரு, ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இந்த கேப்ல இந்த பையனை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து. அப்போ அப்ப என்ன சொல்றாங்க, அப்பதான் வந்து சாய்பாபா வந்து பையன் உருவத்திலேயே இப்ப அந்த சிலை வந்து வந்ததுனாலதான் இப்ப கெட்டது நடக்குது அப்படிங்கறது எப்படி தெரியுதுன்னா, நெப்போலியன் வந்து நடிக்கிறாரு, வயிறு வலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்ப வந்து ஒரு டாக்டர் வரா. அந்த டாக்டர் குண்டவன் என்ன சொல்றானா, வயிற்று வலி வந்து என்ன ஒரு பயாலஜிக்கல் காஸ்டாலும் இல்லமா, இது வந்து ஏதோ வேற ஏதோ ஒரு தீவனால நடக்குது டாக்டர் சொல்லுவோம். அதான் அதான் சிலையை கொண்டு போய் எங்க போறதுக்காக அவங்க கிளம்புறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் அந்த பையனை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆமா, அப்ப அந்த டைம்ல வந்து சாய்பாபாவே வந்து இந்த பையனோட உருவத்திலேயே வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறாரு. சாய்பாபா வந்து ஷேடோ கிளோன் யூஸ் பண்றாரு.
வடிவகரசு பூஜை போறாங்க, இந்த பையன் உள்ள வந்திருக்க பையன் யாருன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒரே உருவத்துல இருக்காங்க, இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி அந்த குட்டிச்சாத்தங்கிட்ட கேக்கும் போது, சாய்பாபா நீங்க என்கிட்டயே விளையாடுறியா, இப்ப இரு நான் உங்ககிட்ட விளையாடுறேன். அதுக்கு முன்னாடி டெக்னிக் யூஸ் பண்றாங்க, என்ன டெக்னிக்னா இந்த பையன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அந்த பையன் வந்து எப்போ கூட விளையாடுவான், இந்த ஆக்கு பாக்கிறதுல பாக்குன்னு இந்த கை தட்டி விளையாடுவான் அந்த கேம். அதெல்லாம் ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிற டெக்னிக் வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறமா இந்த இதுக்கு முடிவு போறானுங்க. ஆமா இந்த முடிவு தராங்க, அந்த ஆக்கு பாக்கு டெக்னிக் வேலை செய்யலன்னே இவங்க இந்த முடிவு தராங்க, யாரு இந்த பையனை ஏவி விட்டதுன்னு பார்த்தா இப்ப நெப்போலியன் உள்ள இருக்கிற ஆவி வந்தா ஏவி விட்டா மாதிரி சாய்பாபா காட்டிடுறாரு. காட்டுனவர்னா ஏவோ நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி இவரை கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிற டைம்ல இருந்து வராங்க. நெப்போலியனும் இவரும் அடிச்சுக்கிற காலில் அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வந்து சீமான் சொன்ன அந்த அந்த லிஸ்ட்ல இருக்காது, வேற லெவல்ல லிஸ்ட்ல இருக்கும். எப்படி எய்ம் பண்ணிருப்பேன்னா ஒரு ரெண்டு அடி தள்ளிக்கிட்டா போதும், அது வேற எங்கேயும் பறந்துகிட்டு இருக்கும் அதை பாத்துக்கு. ஒருத்தங்க இவரு களிமண்ல தண்ணி இருக்காது, தண்ணி எடுக்க போவாரு, திடீர்னு இந்த களிமண் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஏறி அந்த பையன் உருவத்துல மாதிரி உட்காந்துக்கிறோம். அவர் வந்து பாப்பாரு, நீங்க எந்த உருவத்துல இருக்கீங்க நான் நினைச்சேன், பாக்க வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து வருவாரு. வந்து இலையெல்லாம் என்ன பண்ணுவாரு, வந்து சாய்பாபா திருப்பி விக்க பாப்பாரோ, வர சொல்லுங்க பாபா வர சொல்லுங்க. இல்ல அது என்னன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்ப அந்த சாய்பாபா வந்து இந்த உருவத்துல போயிட்டு வீட்டுல சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி சாய்பாபா அங்கதான் இருக்காரு, சாய்பாபா வர சொல்லுங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க வர சொல்லுங்கிற மாதிரி. அதாவது இப்ப இதுக்கு இந்த சீன் தேவையெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இப்ப நெப்போலியனை வந்து நக்மா நம்ம நம்பாம இருக்காங்க, இப்ப இதை வச்சு இந்த சீனை வச்சு நம்ப வைக்கணும் இருக்காங்க. எஸ்பிபி போய் சிக்கிடுவாருங்க. இப்ப எஸ்பிபி வந்து நெப்போலியன் நெப்போலியன் அமித்ஷாவும் போட்டு மிதி மிதி மிதிப்பாங்க, எங்க தேவலாம் வாய் விட்டனால போட்டு மிதி மிதி மிதிவாங்கடா இருப்ப எஸ்பிபிங்க. இப்ப அப்புறமா தான் இப்ப ரெண்டு பேர் வந்துருவாங்க, இப்ப நக்மாக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஒருத்தங்க வந்து டூப்ளிகேட்டா, டூப்ளிகேட்டா மரியாதை நீங்க வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தன் தான் என் பையன், இன்னொருத்தன் எப்படி வந்தா அப்படி நக்மாவை பார்த்து சந்தேக கேள்வி கேட்பாரு, எப்படி வந்து ஒரு நடத்த செயல் அடிக்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அது எப்படி ஒரே உருவத்துல ரெண்டு பேரு அப்பா அப்பா யாரு அப்படின்னு இவனுக்கு அந்த ஜெனட்டிக்ஸ் எல்லாம் தெரியாது போல, ஃபுல்லா அம்மா டாமினன்ட்லயே பிறந்திருக்கான் பையன் நினைச்சுமா போல சரி. ஆமா அப்புறம் அந்த பையனை ஒருத்தனை வெளியே அனுப்புன்னு சொல்லணும், நக்மா கோவத்துல கெட்ட புருஷன் தான் பேசு, சீரடி சாய்பாபாவே இருந்தாலும் வெளியே போக அப்படின்னு அது கோச்சு வெளியே வந்துருவாரு. நேரம் வந்து எங்க உட்காருவாருன்னா, இப்ப யாரு மிதி வாங்கினாங்களோ அவங்க வீட்டுக்கே போவாரு, வீட்டுக்கே போவாரு. எஸ்பி வீட்டுக்கே போவாரு, போயிட்டுதான் வந்துட்டு
சரி நான் இங்கேயே இருக்கேன், நாங்க அப்ப எஸ்யூஸ்ல ஒன்னையும் துரத்தி விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எஸ்யூபி சரி விடுங்க இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இப்ப இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஈஸியா போயிரும், இப்ப அதனால வந்துட்டு பையன் ஈஸியா கொண்டுலாம் அப்படின்னு பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அதை விட்டுட்டு நான் சொல்றேன். இப்ப இந்த பையன் வந்து அந்த பையன் அந்த பாபா வந்துட்டு பையன் கெட்டப்ல போகும்போது திருப்பி இந்த பையன் கெட்டப்ல வருவாருல எஸ்யூ வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாருல, ரெண்டு பேரா வருவாங்க. என்ன பாபா ரெண்டு பேரா இருக்கீங்க அப்படின்னு அப்பயும் வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாருனா, அந்த மாதிரி நான் வந்து கடவுள் நான் வந்து எல்லாத்துலயும் இருப்பேன் அப்படின்னு உங்களோட அந்த அப்சல்யூட் வைப்பாங்க. ஆமா அப்ப அந்த எஸ்பிபி வந்து மட்டமான கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சில தேவை பூண்டெல்லாம் அப்ப அந்த பானையில எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பானை போட்டு உடைப்பான், அந்த பானை அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே சாய்பாபா ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் பாபா ஒரு கருணாலயம் சாங் எல்லாம் வரும். இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா நிறைய சீனே இருக்காது. என்ன பண்ணுவானுங்கன்னா படத்துக்குள்ள நடந்துக்குள்ள சீன், படத்துல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நெப்போலியன் வந்து இப்ப தேல் சீன் வந்து ஒருத்தங்க ஏறி விடுவாங்க, இன்னொருத்தங்க என்ன பண்ணுவானா இப்ப நெப்போலியன் என்ன பண்ணுவாரோ ஒரு சிஸ்டர் இருக்குல்ல, ஒரு சிஸ்டர் அந்த செடி எல்லாம் விட்டுறது, அதை வந்து திருத்த பெரிய லெவல்ல மாத்தி அந்த சிஸ்டர் வந்து துரத்திட்டு வரும் பையனை போட்டு விட்டுறதுக்கு. அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் மேஜிக் பண்ணுவாங்க, அதுல இருந்தா சாய்பாபா காப்பாத்துவாரு. இப்ப இந்த நம்ம இதுக்கு நடுல ஒரு நாய் சீன் ஒண்ணு இருக்காரு மறந்து பாத்தீங்களா, நாய் வந்துதான் போயிட்டு சாய்பாபா எழுதி விட்டு வந்து அந்த அந்த பையனை காப்பாத்திட்டு இருக்கும். நாய் தான் ஆமா, இப்ப அந்த நாய் முதல்ல போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெத்தத்தை வந்து வடிவு தரிசி காப்பாத்தி கலந்துருவாங்க. இப்ப அந்த நக்மா என்ன சொல்லுவாங்க, எப்பயுமே நான் சாப்பாடு குழந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நேரம் கொண்டு போவாங்க. பரவாயில்ல அம்மா கையிலேயே பையன் சாவ போறான் அப்படின்னு சொல்லி வடிவு தரிசி ஜாலியா இருப்பாங்க. அப்ப என்னோ அந்த நாய் போய் அந்த சாப்பாடை தட்டி விட்டுரும், தட்டி விட்ட உடனே தட்டி விட்ட சாப்பாட்டை நீட்டா சாப்பிடணும் நீட்டா முதல்ல சாப்பிட இருக்குன்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க. அந்த நாய் செத்துரும், அந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் நாய் தூக்கி இங்க போட்டு காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொல்லுவல ஏமா அதுக்குள்ள சரிமா பையன் சாப்பிடும், பையன் சாப்பிட்டு நாய் சாப்பிட்டோம், ஆனா நாய்க்கு பேசுற சாப்பாடு பையனுக்கு இருக்கு சொல்ற, அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே செத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆமா ஆமா நாய் யோசிச்சுட்டு சுத்திரது அதுக்கப்புறம் அவங்க தூக்கி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. இஷ்டப்பட்டேக்கு அதான் இப்ப அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சீன்ஸே கொஞ்சம் பயங்கரமா தான் போயிட்டு இருக்கும். இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த சாய்பாபா வேரியன்ட் இருக்குல்ல, அந்த வேரியன்ட் என்ன பண்ணுவோம்னா நக்மா வந்துட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, அப்ப விளக்கு வந்து விளக்குல வந்து என்ன இருக்காது அதனால விளக்கு தெரியாது. ஆமா அப்போ இந்த என்ன பண்ணுவாருன்னா அந்த வேரியன்ட் என்ன பண்ணுவோம்னா தண்ணி எடுத்து ஊத்தி விளக்கு பத்த வைப்பான். என்ன எதுக்காக பத்த வைப்பாங்கன்னா அந்த அம்மா உட்காந்து சாய்பாபோட அந்த இதை சரணம் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, கரண்ட் போயிடும், கரண்ட் போயிட்டா என்ன, கரண்ட் போயிட்டா என்ன விளக்கு ஏத்தி நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு எண்ணெய் இல்லையே அச்சா விளக்கு எண்ணெய் இல்லையே அப்படின்னு அந்த பையன் போய் தண்ணி எடுத்துட்டு வருவான், தண்ணி எடுத்துட்டு வந்து விளக்குல ஊத்தி தண்ணி எரிய வைப்பான், உனக்கு இந்த சக்தி எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஆமா தண்ணி ஊத்தி விளக்கு எரிய வைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப ஏன் மென்ஷன் பண்ணேன்னா இப்ப சின்ன வயசுல எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் இருப்பான், அவனை வந்துட்டு அவனுக்கு வந்து கடவுள் பக்தி அதாவது கடவுள் அருள் இருக்கு, அவன் கடவுளோட மறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா அவன் வந்து சின்ன வயசுல வந்துட்டு விளக்கு எல்லாரும் விளக்கு வச்சு தண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்ப அதாவது திருவிழாப்ப விளக்குல எண்ணெய் ஊத்தி வச்சிட்டு இருந்தாங்களா, விளக்கு பத்தி வச்சுட்டு இருந்தாங்களா, இவன் மட்டும் தண்ணி ஊத்தி பத்த வச்சானா அப்ப வந்து இந்த விளக்கு எரிஞ்சுதான் அப்படிங்கிற கதையை சொல்லிதான் இவனை வந்து ரொம்ப அப்படியே ஃபேமஸ் பண்ணிருந்தாங்க எங்க ஊர்ல. இவன் பெரிய பெரிய ஸ்கேல் நீ கேள்விப்பட்ட வாய்ப்பெல்லாம் இல்ல, ஊருக்குள்ள ஒரு லோக்கல் கைட் வச்சுக்கோங்களேன். இவன் இப்ப இவன் என்ன பண்றான் தெரியுமா, போக்சோ சட்டத்துல ஜெயில இருக்கான், ஒரு சின்ன பிள்ளை சில்மிசம் பண்ணி இப்ப ஜெயில இருக்கான் அந்த பிள்ளை. அந்த மாதிரி இவனுக்குதான் ஃபார்ம் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவேன் நான் அவனுங்களை. ஆமா அது எரிஞ்சதுன்னா மேபி அந்த அது கொஞ்சம் ட்ரை அந்த திரி கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அதனால எரிஞ்சிருக்கும். இந்த பிள்ளைக்கு வந்து அவனை கடவுள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல இருந்தே அவனை வந்து நீ கடவுள் பா அப்படிங்கிற லெவல் அவனை மென்ஷன் இது பண்ணி ட்ரிம் பண்ணி அவனை இந்த அளவுக்கு பண்ண வச்சானுங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க அதுக்கு மேல
இப்ப பையனை வந்துட்டு இப்ப அந்த சாய்பா வேரியன்ட் வந்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப அனுப்பினோடனே பேசுறாங்க மூணு பேரும், சரி இப்ப அந்த பையனை அனுப்பிட்டோம், இனிமேட்டு நம்மளுக்கு எந்த தொலைங்க இல்ல அந்த பையனை போட்டு தெரியலாம் சொல்லிட்டு. அப்ப அந்த டைலாக் என்னன்னா, இப்ப அமித்ஷா டைலாக் சொல்றாரு அவனுக்கு குழி தோண்டிட வேண்டியதா அப்படிங்கிறாரு. இப்ப குழி தோண்டிட வேண்டியது கூட்டு தலையிடணும் காலி பண்ணிடணும்னா இது எல்லாமே கொலை பண்றதுக்கான ஒரு மீனிங் தான். இப்ப அந்த டைலாக் இவங்க இவங்க நேட்டி என்ன சொல்றாங்க, ஏமா ஏப்ப அவனை எரிச்சாதானே சாம்பல் கிடைக்கும், நீன குழி தோண்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் இப்ப அதுக்கு அதுக்கு நெப்பு நீ சொல்றாரு, இல்ல நம்ம தோண்ட போறது நெருப்பு குழி, இதெல்லாம் என்னடா டைலாக். கார் பறக்கும் வேலை பறந்து போயிட்டு அங்கிட்டு போயிட்டு அதுக்குறமா கொள்ள போவாரு. அப்பதான் நீங்க சொல்றது பெரிய மாறுற சீன் சொல்லுங்க. அத பெரிய உருவமா மாறி காலையே மிதிச்சு கொன்றுவாரு அந்த ஆவிய. ஆமா கொன்றுவாரு. அவரோட உண்மையான அந்த ஜாலி படுத்து இந்த நாய்க்குட்டி, இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணலாம், ஒரு நாயை காப்பாத்துனாங்களே அந்த நாய் நேரா போய் அந்த இதை திறந்து விட்டோம், அந்த ஆவியை திறந்து விட்டோம். ஆமா உங்க அப்பா பிடிச்சது இந்த பாட்டில கரெக்டா அந்த ஆவியை போய் திறந்து விட்டோம். அந்த ஆவி வந்து இந்த உடம்புக்குள்ள உட்காந்துக்கிறோம், அப்படியே படம் முடிஞ்சிடும். அதோட முடியுது படம். படம் முடிஞ்சிட்டு பெருசா ஒண்ணு இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படிலாம் காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே எடிட்டருக்கு கிரிஞ்சு அடிச்சு பட படமே எடுத்து நீ முடிச்சு விட்டாங்கல டக்குனு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாட்டை போட்டு சம்மந்தமே இல்லாம எடிட் பண்ணி முடிச்சு விட்டுருப்பாங்க படத்தை. கருமத்தை பார்த்துட்டு எனக்கு நிம்மதியா தூக்கம் வரல, சாப்பாடு சாப்பிட முடியல. ஏதாவது சாப்பிடணும், சாப்பாடு ஏதாவது எடுத்தா கூட தட்டுல வந்து அந்த பர்ஃபார்மன்ஸோட மூஞ்சி எல்லாம் அதுல தெரியுது. நலி என்றால் கோதி நலிதான் நலிகளில் பெரியது.